கூடிய நடைமுறை தானா? நடைமுறை தானா? அது நடைமுறை தான். தொப்பி போடுறது ஃபரலுன்னு சொல்லலை. அப்படி ஒரு நடைமுறை இருக்கா தொப்பி போடலாமா? அது சொன்னதா சுண்ணத்து தான். சொல்ல புரியுதா? தொப்பி போட்டதுனால தப்பும் கிடையாது, தொப்பி போடலன்றதான் அவன் நரகவாசியாக ஆக போகிறது கிடையாது. ஆனால் ஒரு அழகான வழிமுறை, மார்க்கத்தில் ரசூல்லா காட்டி கொடுத்த ஒரு சுண்ணத்தான வழிமுறை. அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. புரியுதா? இப்போ திருமிதியில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்து எந்தளவுக்கு அப்படின்னா, சஹாபாக்கள் தலப்பாவை கட்டியிருந்தாங்க, தொப்பிக்கு மேலே தலப்பா. அப்போ இன்னும் வந்து என்ன செஞ்சிச்சு, இன்னும் அவங்களுடைய நடைமுறை இதுவாக இருந்துச்சு. இப்போ உதாரணமாக பாருங்கள், இந்த ஹதீஸில் சுனன் திரும்பியில் வரக்கூடிய ஹதீஸு, ருக்கானான்றவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, சமயத்து ரசூலல்லாஹி சல்லா அலி சொல்லம் யக்கூலு இன்ன ஃபர்க்க மா பைனனா ஓ பைனல் முஷ்ரிக்கீன அல் அமாயிமு அல் அல் கலானிஸ். நமக்கும் முஷ்ரிக்கீன்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்பது என்னண்டா? அல் அமாயிமு அல் அல் கலானிஸ், தொப்பியின் மீது தலப்பாய் கட்டுவது. அந்த காலத்தில் முஷ்ரிக்கீன்களும் தலப்பாக கட்டிகிட்டு இருந்திருக்காங்க, ஆனால் அவங்க வந்து தொப்பி வெறும் தலையில் தலப்பாக கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தொப்பி போட்டு அந்த தொப்பிக்கு மேலே தலப்பாக கட்டுறது என்பது நமக்கும் முஷ்ரிக்கீன்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? இது அந்த மறைமுறை இருந்திருக்குன்றது தெரியுது. கால ஷேக் அல்பானி லைஃப்னு, அல்பானி வந்து ஒரு டுபாகூர், அவர் இமாம் இல்லை, இந்த காலத்தில் ஒரு சமீப காலத்தில் வந்த ஒரு வஹாபி, அவர் சவுதியுடைய வஹாபி அவர். அதனால் அவர் வந்து அவருடைய அவர் எல்லா இதுலேயும் கால ஷேக் அல்பானி, கால ஷேக் அல்பானினா அல்பானின்றவர் அவர் இமாம் கிடையாது, முன்னாடி காலத்தில் வாழ்ந்த, இப்போ சமீப காலத்தில் வாழ்ந்த ஒரு வஹாபி. நெட்டுகள்லாம் ஃபுல்லாக பார்த்தா அல்பானியுடைய கருத்து தான் வரும். ஆனால் அல்பானி ஒரு பெரிய முஹத்தீஸோ பெரிய ஃபக்கீ ஹாஃபில் அப்படிலாம் இல்லை, இப்போ வந்தவர். ஒரு அவர் தான் என்ன செஞ்சார், புகாரியே வந்து சஹீஹுல் புகாரி லைஃபுல் புகாரின்னு தனியாக பிரித்தார். இமாம் கிடையாது, ஒரு வஹாபி. சில இமாம்கள் நீங்கள் நெட்டில் போய் தேடினீங்கன்னா வஹாபிகளுடைய வெப்சைட் தான் அதிகமாக இருக்குது, அதில் சில இமாம்களுடைய பேர் இருக்குது. அவங்களாம் நம்ம இது பண்ணால் கன்ஃபார்மாக அவங்க என்ன தான், அவங்களுடைய இது வந்து வஹாபிய கருத்து தான் இருக்கும். ஆமாம், அல்பானின்றவர் நம்ம ஏத்திபார் செய்ய தேவையில்லை. அடுத்து திருமிதியில் வரக்கூடிய ஒரு ரிவாயத், இதுதான் இங்கே விஷயம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, சமயத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு அஷ்ஷுஹதாவு அர்பஅத்துன், ஷஹீதுகள் நான்கு பேர். ரஜுலுன், ஒரு மனிதர், எப்படிப்பட்ட மாதிரி, முஃமினுன், முஃமீனான மனிதர். ஜையுதுல் ஈமானி, நல்ல ஈமானுடைய ஒரு முஃமீனார் ஒரு மனிதர். லக்கியல் அதுவ, என்ன செய்கிறாரு, எதிரிகளை சந்திக்கிறார் போர்க்களத்தில், என்ன செய்கிறாரு, சந்திக்கிறார். ஃபசத்தக்கல்லாஹ், அல்லாஹ்வை என்ன செய்கிறார், அவர் உண்மைப்படுத்துகிறார். ஹத்தா, எந்த அளவுக்குனா குத்தில, அவர் கொல்லப்படுகிற அளவுக்கு உறுதிப்படுத்துகிறார். சொல்ல புரியுதா? அப்படிப்பட்ட நபர் ஃபதாலி கல்லதி, அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எருஃபாஉன்னாசு இலைஹி அயுனஹும் யௌமல் கியாமத்தி, மறுமை நாளிலே மக்கள் எல்லாம் தங்களுடைய கண்களை உயர்த்தி பார்ப்பார்கள். எவ்வளோ பெரிய அந்தஸ்து அப்படின்னு சொல்லும் போது, ஹாக்கதா, இவ்வாறு கண்களை உயர்த்தி பார்ப்பார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, தலையை உயர்த்தி காமிக்கிறாங்க. ஒரு ரஃபா ரசகு, தங்களுடைய தலையை உயர்த்துகிறார்கள். ஹத்தா வக்காத்து கலன் சுவத்துகு, அவர்களுடைய என்ன செய்யுது, தொப்பி கீழே விழுந்து விடுகிறது. இப்போ இந்த இடத்துல திருமதியிலே சொல்லுவாங்க, அந்த விழுந்த தொப்பி வந்து உமர் அலி அல்லாவுடைய தொப்பியா ரசூல்லாவுடைய தொப்பியான்றதில் ஷக்குர், அறிவிப்பாளருடைய ஷக்கு இருக்குது. ஒரு சில இது வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை தொப்பி விழுந்தது ரசூல்லாவுடைய தொப்பி தான், சில உமரையெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு விஷயம் என்னென்னா, தொப்பி அவங்க போட்டிருந்திருக்காங்க. அப்போ நடைமுறையில் அவங்க தொப்பி அணியக்கூடிய நடைமுறை இருந்திருக்குன்றது இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுது. புரிஞ்சா? ஹத், அப்போ எருஃபவுன் நாசு இலைகி மாயுனகும், மக்கள் தங்களுடைய கண்களை அவன் பக்கம் உயர்த்தினார்கள். ஹத்தா ஹாக்கதான்னு சொல்லிட்டு தலையை உயர்த்துறாங்க. ஹத்தாவை காத்து கலன்ஸ், அவருடைய தொப்பி கீழே விழுகிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, தலையை உயர்த்தினார்கள் அப்படின்றது தெரியுது. அடுத்த ஒரு ரிவாயத்து வருது, சில ரிவாயத்தில் பாருங்கள், இபுன் அசாக்கீர், இபுன் அப்பாஸ் அல்லா தொட்டு அறிவிக்கப்படுது. கான எல்பிசுல் கலானிச தஹத்தல் அமாயிமி ஒபி கைரில் அமாயிமே, எப்படி அணிஞ்சிருந்தாங்களாம், ரசூலுல்லா தொப்பி அணிகின்றவர்களாக இருந்தார்கள். தஹத்தல் அமாயிம் ஒபி கைரில் அமாயிம்,
தலப்பா இல்லாமே அணிகின்றவர்களாக இருந்தார். தலப்பாவுக்கு கீழே அணிஞ்சு மேலே தலப்பாவும் இருந்தாங்க, அல்லது தலப்பா இல்லாமலும் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, அணிஞ்சிருந்தாங்க. ஓ எல்பிசுல் அமாயிம பிகைரில் கலானிசி, அதே மாதிரி தொப்பி இல்லாமல் தலப்பா அணிகின்றவர்களாகவும் இருந்தார்கள். ஓ கான எல்பிசுல் கலானிச, மேலும் என்ன செஞ்சாங்க, தொப்பியை மட்டும் அணிகின்றவர்களாகவும் இருந்தார்கள். எப்படிப்பட்ட தொப்பி? அல் கலானிசுல் யமானியா, யமன் தேசத்துடைய தொப்பி. அது எப்படி இருக்கும்னா, வஹிய அல் பைலுல் முலர்ரபா, அது வந்து வெள்ளை கோடுகள் போடப்பட்ட ஒரு யமன் நாட்டுடைய அந்த தொப்பியை அணிகின்றவர்களாக இருந்தார்கள். புரிஞ்சா? ஒய் எல்பிசு தவாத்தல் ஆதானி ஃபில் ஹர்பி, மேலே என்ன செஞ்சாங்க, ஹர்பில் நல்லா காது வரைக்கும் போருக்கு செய்வாங்களே, போருக்கு ஒரு தொப்பி போடுவாங்களே, போர் நேரத்தில் போகும்போது இந்த தொப்பி என்ன செய்கிறது, இந்த காதெல்லாம் மறையிற அளவுக்கு உண்டான அந்த தொப்பியும் அணிகின்றவர்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஷயம் பாருங்கள், ஒக்கான இருந்தார்கள் ருபமா நசா கலன் சுவத்தகு, சில நேரங்களில் தங்களுடைய தொப்பியை கலட்டி என்ன செய்வாங்க, ஃபஜாலஹா சுத்திரத்தன் பைன எதைஹி ஒஹு யுசல்லி. இப்போ தொழுகும் போது சுத்திரான்றது ரொம்ப முக்கியம், நடுவில் போயிடாமல் இருக்கு. இப்போ சுத்திரா இல்லை அப்படின்னா சில நேரங்களில் தங்களுடைய தொப்பியை கலட்டி சுத்திராவாக ரசூலை வச்சுருந்துருக்காங்க. இப்போ என்ன தெரியுதா, அப்போ போட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. சாதாரண நடைமுறை நேரங்களில் தொப்பி என்ன செஞ்சுருக்குறாங்க, போடுகின்ற வழிமுறை ரசூல்லாட்ட இருந்துன்னு தெரியுது. சரி ஒருத்தர் போடலை, பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரிய பாவம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நடைமுறையில் என்ன செஞ்சுருக்காங்க, ரசூல்லாவுடைய நடைமுறை தொப்பி போட்டுட்டு இருந்திருக்காங்க எல்லா நடை காலங்கள்லையும் அப்படின்றது இதில் தெரியுது. அது வந்து ஒரு 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 முகாலிஃபுல் ஒரு இதுவாக இருக்குது இல்லை, ஒரு நடைமுறைக்கு வந்து முகாலிஃபாக செயல்படுற மாதிரி தெரியுது இல்லை. மறந்துட்டு இப்போ என்ன செய்ய போடாமல் இருக்கிறாங்க டக்குனு போ, அது நடைமுறைக்கு ஒரு மாற்றமான ஒரு செயலாக இருக்குல்ல. அப்போ நடைமுறை என்ன தொப்பி போட்டு தொழுது, அதாவது தொழுகிறதுக்கு வேண்டி தான். ஒருத்தர் மறந்துட்டு தொழுகலை, அது துண்டை போட்டு தொழுகிற கைஃபெல்லாம் வீட்டில் இப்படி துண்டை போட்டு தொழுவான்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஆ தொழுகலாம், தொழுக கூட தான் செய்யும். எப்படி அது வந்து ஃபிக்குகளில் ஃபேக்ட் சொல்கிறாங்க, சில பேருக்கு முடியே இல்லை என்ன செய்கிறது, தொழுகையில் எந்த பாதிப்பும் வராது. ஆனால் நடைமுறையில் இந்த ஒரு சுண்ணா என்ன செய்யுது, தொழுகையில் சாதாரணமாக ரசூலா தொப்பி அணிகின்றலா இருந்தாங்க, அந்த வழிமுறையை விடுறதாக என்ன செய்யுது வருது. அடுத்து புகாரியில் வரக்கூடிய ரிவாயத்து, சஹாபாக்கள் அழிஞ்சிருந்துருக்காங்கண்டா, அவங்க சொல்கிறாங்க மொத்தமீர்ன்றவங்க அறிவிக்கிறாங்க, சமயத்து அபி என்னுடைய தந்தையிட்ட கேட்டிருக்கேன், ரஹைத்து அலா அனசின், அனசிலியல்லா மீது பார்த்துருக்கிறேன், புர்னுசன், புர்னுசனாலும் தொப்பி, அஸ்வர மஞ்சள் நிற தொப்பி, மின் ஹஸின், அந்த பட்டு துணி அந்த நூல்களால் ஆன பட்டு நூல்கள் நூல் அந்த நூல்களால் ஆன மஞ்சள் நிற தொப்பியை அனசிலியல்லா மீது நான் பார்த்துருக்கிறேன். அடுத்து புகாரியுடைய இன்னொரு ரிவாயத்து ஜஃபருல்லா பக்ரியா, ஒகாலல் ஹசன், ஹசன் அவங்க சொல்கிறாங்க, கானல் கௌமு, அன்னைக்கு சஹாபாக்கள் கூட்டத்தினர்கள் இருந்தார்கள், எஸ்ஜுதூன அலல் அமாமதி, தலப்பாவின் மீது, ஒல் கலன் சுவத்தி, தொப்பியின் மீதும், ஒயதாகு ஃபி கும்மிகி, குளிர் ரொம்ப தாங்க முடியல அல்லது ஹராரத்து ரொம்ப தாங்க முடியலன்னும் போது என்ன செய்யறது, கீழே கை வைக்கும் போது வைக்க முடியல, நம்மளை மாதிரி டைல்ஸா அல்லது பாய் விரிப்புலாம் கிடையாது. அப்போ மஸ்ஜித் நபவின்றது ஒரு கூரை அந்த அமைப்பில் தான், அப்போ என்ன செய்வாங்க, கும்முல தங்களுடைய கையை வச்சு மறைச்சிக்கிட்டு தலை கீழே தலையை வைக்க முடியாத சூழ்நிலையில் தலப்பாவை மேலே என்ன செய்கிறது, அப்படி சேர்ந்து தானே இருக்குது, அப்படி என்ன செஞ்சுக்கிறாங்க, சஜிதா செய்கின்றவர்களாக நான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ரிவாயத்தில் புகாரியுடைய ரிவாயத்து அப்துல்லாவின் உமர் அலி எல்லாம் அறிவிக்கிறாங்க, என்னென்னா ஒரு மனிதர் ரசூல்லாட்டை வந்து கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, மா எல்பசுல் முஹரிமு மின சியாப், முஹரிம்னா யார், ஹராமானவர் அப்படிதானே, மஹரமான இல்லை, எஹராம் கட்டியவர், எஹராம் கட்டியவர் என்ன ஆடை அணியணும் அப்படின்னு ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு.
அப்போ காலை ரசுல்லா சொல்கிறாங்க, இவர் கேட்டது என்ன ஆடை அணியணுண்டு, ரசுல்லா சொன்னது என்ன ஆடை அணியக்கூடாதுண்டு. அப்போன்னா அந்த ஆடை போக மற்றதை அணியலான்ட்டு. ரசுல்லா என்ன சொன்னாங்க, லா எல்பசுல் குமுச, அவர் என்ன செய்யக்கூடாது, சட்டை போடக்கூடாது. வலல் அமாயிம வல சராவீலாத், பைஜாமா ஃபேண்ட் போடக்கூடாது, பைஜாமா ஃபேண்ட். வலல் பரானிச, தொப்பி போடக்கூடாது. வலல் ஹிஃபாஃப, ஹிஃபாஃப்னா என்ன, காலுரை, காலுரையும் அணியக்கூடாது. அப்போ இதில் சாதாரணமாக அவங்க இதெல்லாம் அணிஞ்சிருக்கிறதுனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எஹராம் கட்டிய நிலையில் இதெல்லாம் நீங்கள் அணியாதீங்க. அப்போ அது என்ன காட்டுறதுன்னா, சாதாரணமாக நடைமுறையில் சட்டை எப்படி போடுறோமோ, ஃபேண்ட் எப்படி போடுறோமோ, அந்த மாதிரி அந்த வழிமுறை என்ன செஞ்சுருக்கு, இருந்திருக்கு அப்படின்றது தெரியுது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யா பனி ஆதம் ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது உங்களுடைய ஜீனத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். ஜீனத் என்னது, பரட்ட தலையில் கண்டமேனிக்கு முடியை வச்சுட்டு வர்றதா, இப்போ அழகான முறையில். உங்கள் சும்மா ஜம்சீத்னு ஒருத்தர் தான் தெரியுமா, இன்றைக்கி பார்க்குற ஃபேஸ்புக்கில் அப்பா இப்படி வந்து இப்படி வந்து நிற்கிது முன்னாடி, பாட்டுக்கு ரொம்ப மோசமாயிட்டான். அப்போ பார்த்தா புழுப்பூச்சி மாதிரி இருப்பான். ஒன்றா சும்புறாள், நான் சொல்கிறது அதுக்கு பிறகு ரெண்டில் எப்படி மாறினான்னு அல்லாக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். இந்த ஒன்றா சும்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பாவே இருப்பான், நல்ல படிக்கல முயற்சி செய்வோம், சர்ஃப்லாம் சொல்லுவான் சார் இப்படின்வான். இந்த இப்போ அந்த ஒன்றா சும்பால் சுஹேல்னு ஒருத்தர் இருக்கான், பெரிய குல சுஹேல் மாதிரி அந்த உடம்பு அதே மாதிரி இருப்பான். இப்போ பார்த்தா அப்பா காட்டுவாசி மாதிரி இருக்கான், இப்படி எல்லாம் வச்சு ஒரு மாதிரி பங்கரையாக போய் அந்த மாதிரி இருக்கான். அப்போ இன்றைக்கி நடைமுறை அப்படி தானே, அப்போ பள்ளிவாசலில் போய் தொழுகும் போது நீட்டாக இருந்தா தானே. அப்போ உங்களுடைய சீனத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்னும் போது நம்ம அதில் எதையும் நம்ம கொண்டு வரலாம். தொப்பின்ற ஒரு தொப்பினா முடி அழகாக மறைஞ்சிரும், நீட்டாக இருக்கும். என்ன அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, ஒரு தொப்பி என்பது, தொப்பி அணிவது என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒரு புது நடைமுறை அல்ல, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அணிஞ்சிட்டு இருந்த ஒரு வழிமுறை தான், சுன்னத்து, சுன்னத்து புரிஞ்சா. அதை நம்ம என்ன செய்யறது, எடுத்துக்கொள்வதுன்றது அது ஒரு சுன்னத்தான காரியம்தான், அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, புறந்தள்ளக்கூடாதுன்றது நம்ம சொல்ல வர்ற செய்தி.